ஹாய் வணக்கம் மக்களே, நாம இப்போ பார்க்க போகிறது சபரிமலை ஐயப்பன் கோவிலின் வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐயப்பன் சாஸ்தா, தர்ம சாஸ்தா, மணிகண்டன் என்பவர் என்பது இந்து கடவுள்களில் ஒருவர். ஐயப்பன் வழிபாடு தென்னிந்தியாவில் முதன்மை பெறுகிறது. ஐயப்பனின் முக்கிய வழிபாட்டு தலமாக சபரிமலை விளங்குகிறது. ஐயப்பன் மோகினி மற்றும் சிவன் ஆகியோரின் மகனாகவும் அன்னை பார்வதியின் வளர்ப்பு மகனாகவும் கருதப்படுகிறார். மகிஷி அரக்கர்களின் அரசனான மகிஷாசுரனின் தங்கையாவார். மகிஷாசுரனின் வதத்திற்கு பிறகு அதற்கு காரணமான தேவர்களை வதைக்க மகிஷி முடிவு செய்தார். பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இயற்றினார். அதனால் மகிழ்ந்த பிரம்மா சிவனுக்கும் திருமாலிற்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே மகிஷிக்கு மரணம் ஏற்படும் என்று வரம் தந்தார். பார்க்கடல் அமுதம் கடைந்து அதை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மோகினி உருவத்தில் இருந்த விஷ்ணு பகிர்ந்தளித்த லீலையின் போது சிவபெருமான் ஆழ்ந்த யோகத்தில் இருந்ததால் சிவபெருமானால் அந்த மோகினி அவதாரத்தினை தரிசிக்க இயலாமல் போனது. பின்னர் யோகம் கலைந்து எழுந்தபோது நடந்த திருவிளையாடல்களை அறிந்த சிவபெருமான் விஷ்ணுவின் அந்த மோகினி அவதாரத்தை தரிசிக்க வேண்டினார். அவ்வாறு சிவபெருமானுக்காக மோகினி மீண்டும் அவதரித்த பொழுது சிவனும் மோகினியும் ஒன்று சேர்ந்து பிறந்தவரே ஐயப்பன். ஐயன் என்பது ஆரிய என்பதின் திரிபு. ஆர்யா என்றால் ஆரிய என்றால் மதிப்பிற்குரியவர் என்று பொருள். பாண்டிய வம்சத்தின் பந்தல நாட்டு அரசனான ராஜசேகரன் என்பவர் பம்பா தீரத்தில் குழந்தையாக இருந்த ஐயப்பனை கண்டெடுத்தார். அவருக்கு குழந்தையும் இல்லாமையினால் ஐயப்பனை வளர்க்க உத்தேசித்தார். குழந்தையின் கழுத்தில் மணி இருந்தமையால் மணிகண்டன் என்று பெயரிட்டார். அந்த நேரத்தில் பந்தல அரசிக்கு ராஜராஜன் என்ற மகன் பிறந்தார். அதுவரை மணிகண்டன் மீது பிரியம் காட்டிய அரசிக்கு தன் மகன் மீது பிரியம் உண்டானது. ஆனால் பந்தல இளவரசனான மணிகண்டனுக்கு பட்டம் சூட்டுவதற்காக ராஜசேகரன் முடிவு செய்தார். இந்த முடிவினை விரும்பாத அரசி தனக்கு உடல்நலவு குறைவு ஏற்பட்டதாக நம்ப செய்து அதற்கு புளிப்பால் வேண்டுமென மருத்துவரை விட்டு ஐயப்பனின் சொல்ல சொன்னார். அது சூழ்ச்சி என்பதை உணர்ந்த ஐயப்பன் தன் அன்னைக்காக கானகம் சென்றார். அங்கு மகிஷியை வதைத்தார். தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் அயனார் வழிபடும் ஐயப்பன் வழிபாடும் ஒருங்கே சேர்ந்து பார்க்கப்பட்டாலும் இரண்டுக்கும் இடையில் முக்கிய வித்தியாசங்கள் உண்டு. ஐயப்பன் வழிபாடு கேரளத்தில் இந்து சமய முறையை தழுவியது. ஐயனார் வழிபாடு தமிழர் மத்தியில் காணப்படும் ஒரு குலதெய்வ வழிபாடு ஆகும். ஐயப்பனின் வேறு பெயர்கள் மணிகண்டன், பூதநாதன், பூலோகநாதன், தர்மசாஸ்தா, எருமேலிவாசன், ஹரிஹர சுதரன், ஹரிஹரன், கலியுகவரதன், கருணாசாகர், லக்ஷ்மண பிரணாதத்தா, பந்தலராஜன், பந்தலவாசன், பம்பாவாசன், சபரிவாசன், சபரீசன், சபரீஸ்வரன், சபரிகிரீசன், சாஸ்தா, வீரமணிகண்டன், அரியர செல்வன் என்பவை எல்லாம் ஐயப்ப கடவுளின் வேறு பெயர்களில் முக்கியமானவைகளாகும். நன்றி.